அனைத்து பத்திரிகைத் துறை நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தினையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐடி துறையினுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் அளிக்கின்ற ஒத்துழைப்பிற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி துறையின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் மீண்டும் நம்முடைய ஐடி துறையினுடைய ஒரு மைல்கல்லாக நாங்கள் பார்க்கின்றோம். காரணம், நீண்ட நாள்களாக பல்வேறு பிரச்சனைகளினால் கிடப்பில் இருந்த பாரத் நெட் திட்டத்தின் ஒரு செயல்பாடான இந்த டிரான்ஸ்நெட் திட்டம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 12,525 கிராம ஊராட்சிகளையும் இந்த இன்டர்நெட் மூலமாக இணைக்கக்கூடிய ஒரு மகத்தான திட்டம். இந்த திட்டம் வந்து நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் உடனடியாக இதை நிறைவேற்ற வேண்டும் என்ற அவருடைய உத்தரவுக்கு இணங்க ஏற்கனவே 2 பேக்கேஜ் சிஎன்டி பேக்கேஜஸ் வந்து நாங்கள் வந்து ரோல் அவுட் பண்ணி அந்த பணிகள் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நிலுவையில் இருந்த ஏ பேக்கேஜ் இன்றைக்கு ரோல் அவுட் பண்ணியிருக்கோம். இதன் மூலமாக 3 பேக்கேஜஸ் ரோல் அவுட் பண்ணாச்சு. 4வது பேக்கேஜும் வெகு விரைவில் நாங்கள் ரோல் அவுட் பண்ணோம். ரோல் அவுட் பண்ணி ஒரு நிச்சயமாக ஓராண்டிற்குள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிராம பகுதிகளுக்கும் 12,525 பஞ்சாயத்துகளுக்கும் இணைய சேவை தடையின்றி தேவையான அளவிற்கு அனைத்து வசதிகளையும் மக்கள் பெறுகின்ற விதத்தில், அது மட்டுமல்ல தொழில் நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள் போன்றவை பெறுகின்ற விதத்தில் இந்த திட்டம் வெற்றிகரமாக அமைய இருக்கிறது. இன்றைக்கு வந்து எம்ஒய் சைன் வந்து பாலிகாப் 509 கோடி மதிப்பிலான பேக்கேஜ் ஏ. ஏற்கனவே பேக்கேஜ் சிஎன்டி நான் பண்ணியிருந்தோம், ரோல் அவுட் பண்ணி இது அது ஆக்சுவலாக அது தம்பி இப்போ சொல்லலை, சென்டர் அண்ட் ஸ்டேட் தான் அது முடிவு பண்ணணும். பட் அது இம்ப்ளிமெண்டேஷன் முடிஞ்ச பிறகு தான் அது பற்றி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வரும். நாங்கள் வந்து ஆக்சுவலாக அந்த அதர் 2 பேக்கேஜஸ் தொடங்கி போயிட்டுருக்கு. மேக்ஸிமம் டைம் வந்து நாங்கள் வந்து 1 இயர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா நிறைய இம்ப்ளிமெண்டேஷனில் நிறைய வேலைகள் இருக்கிறது. கண்டிப்பாக அந்த டைமுக்குள்ளே நாங்கள் முடிச்சிடும் பணிகளை. இப்போ அதாவது நீங்கள் வந்து 10 ஆண்டு காலமாக ஏற்பட்ட வீழ்ச்சி, நம்ம 10 ஆண்டு காலமாக அந்த இசேவை மையங்கள் கவனிக்கப்படாமல் இருந்தது. இப்போ நம்முடைய அரசு வந்த பிறகு பல கூடுதல் சேவைகள், சுமார் 56 கூடுதல் சேவைகள் நம்ம வழங்கியிருக்கோம். பல இடங்களில் இசேவை மையங்கள் வந்து தனியார் கையில் இருக்கிறது, பல இடங்களில் வந்து அரசு துறைகள்கிட்ட இருக்குது. இந்த ஒவ்வொரு இசேவை மையங்களும் எப்படி இயங்குகிறது என்பதை நாங்கள் அரசு இன்றைக்கு தணிக்கை செய்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த கனெக்டிவிட்டி பிரச்சனை இருக்கக்கூடிய இடங்கள் நிச்சயமாக இந்த பாரத் நெட் திட்டம் வந்த பிறகு முழுமையான ஒரு வளர்ச்சியை காணோம். ஆனால் நாங்கள் 2.0 அந்த வெர்ஷன் வந்து நம்ம உடனடியாக நம்ம அமல்படுத்த இருக்கின்றோம். அதில் வந்து முழு வீச்சில் வந்து இசேவை மையங்கள் செயல்படுகின்ற விதத்தில் பண்ண இருக்கோம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து எங்கெங்கே இசேவை மையங்கள் இல்லையோ அங்கெல்லாம் புதிய இசேவை மையங்கள் அமைப்பதற்கு நாங்கள் வந்து அப்ளிகேஷன்ஸை நாங்கள் வாங்கிட்டுருக்கோம், அப்ளை பண்ணலாம். அதை ப்ரையாரிட்டி பேசிஸில் விதவைகள், அதே போன்று உடல் மாற்றுத்திறனாளிகள், டிரான்ஸெண்டர்ஸ் போன்றவர்கள், படித்தவர்கள் அதில் அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கெல்லாம் வழங்கி தமிழ்நாடு முழுவதுமாக இசேவை மையங்கள் முறையாக மக்களுக்கு கிடைக்கிறதால நடவடிக்கை எடுத்துகிட்டு வரோம். நீங்கள் சொன்ன டெக்னிக்கல் ப்ராப்ளம் சிலதில் இருக்குது, அது அரசு அலுவலகம்னா அது உடனடி சரியாக்க வேண்டிய முயற்சியும், தனியார் என்றால் அவர்கள் குறிப்பிட்ட ஆலோசனை வழங்கி செய்யவும் ஆக்கப்பூர்வ பணிகளை நாங்கள் எடுத்து வருகிறோம். இந்த டோட்டல் காஸ்ட் வந்து 1810 கோடி. இல்லை டோட்டல் தான், டோட்டல் இது 4 சி சிஎன்டி வந்து 835
1/4 roughly, 1/4 will be each package roughly. 1/8, 1/5. ஆமாம், 1/8, 1/5 தான். நீங்கள் தம்பி இந்த பாரத் நட்டியை கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இசேவையோட இசேவையோட நம்ம இன்னொரு ப்ரெஸ் மீட் இருக்கு வச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். எனக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம், நீண்ட நல்லா கிடப்பில் இருந்து பாரத் நட்டியை கொஞ்சம் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.